அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும். இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 2.7 கணக்கு எண் 1 3வது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எண்ணான 0.5T1னும் 0.05T2னும் 0.005T3னும் எடுத்துக்கிறோம். இப்போ நாம் 2வது எண்ணிலிருந்து முதல் எண்ணை வகுத்து பொது விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2வது எண் அப்படிங்கிறது 0.05, முதல் எண் அப்படிங்கிறது 0.5. இப்போ இங்கே புள்ளி வைத்த எண்களை வகுக்க கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால புள்ளி வைத்த எண்ணை புள்ளி வைக்காத எண்ணாக மாற்றிக்க போகிறேன். அதற்கு மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால் பெருக்க போகிறேன். இங்கே புள்ளிக்கு அந்தாண்ட 2 நம்பர் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அந்தாண்ட 1 நம்பர் இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிற நம்பரை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதை வச்சுக்கிட்டு இதை புள்ளி இல்லாமல் நம்பராக மாற்றுறதுக்கு நான் 100 செலக்ட் பண்ணுறேன். ஸோ மேலேயும் 100, கீழேயும் 100 பெருக்கிறேன். இப்போ இங்கே 0.05 100 பெருக்கினா வெறும் 5 தான் கிடைக்கும். இங்கே 0.5 100 பெருக்கினா 50 கிடைக்கும். இப்போ மேலேயும் கீழேயும் 5 வகுக்கலாம். 1 5 5 5 5 50. ஸோ 1/10 ஆன்சர் கிடைக்குது. இப்போ இதே ஆன்சர் T3/T2க்கு கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே T3 அப்படிங்கிறது 0.005, T2 அப்படிங்கிறது 0.05. இங்கே புள்ளிக்கு அந்தாண்ட அதிகமாக இருக்கக்கூடியது 0.005. ஸோ இதை புள்ளி இல்லாத நம்பராக மாற்றுறதுக்கு நான் 1000 பெருக்கணும். ஸோ மேலேயும் கீழேயும் 1000 பெருக்கிறேன். இப்போ நம்ம 0.005 1000 பெருக்கணும்னா 5 ஆன்சர் கிடைக்கும். 0.05 1000 பெருக்கணும்னா 50 ஆன்சர் கிடைக்கும். இப்போ மேலையும் கிளையும் 5 வகுக்கணும். 1 5 5 5 5 50. ஸோ இங்கேயும் எனக்கு 1/10 தான் கிடைக்கிது. அப்போது மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும், அதாவது T2/T1 T3/T2 சமமாக இருக்குது. எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.